இது இந்தியன் பாலிட்டி தமிழ்ல பகுதி 37 சாப்டர் 2 மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அதாவது சாப்டர் 2 என் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் கொஸ்டின் பேப்பர்ஸும் சாப்டர் 2 இருக்கும் உங்களுக்கு. ஸோ PDF அப்லோட் பண்ணப்படும், தேவையானவங்க அதை டெஸ்ட் எழுதி பார்த்துக்க. இந்த மாதிரி வேற ஏதாவது புக்ஸோட தமிழ் டிரான்ஸ்லேட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அதை வீடியோவை போடப்படும். இந்த வீடியோ பார்க்குற தொழில்கள் தொழில் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அப்படின்னா என்னென்ன அதில் கொடுத்துருக்காங்கன்னா நாம இது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலிபென்ட் அடாப்ட் as a symbol of seal of the constitution assembly. முதன்முதல் இந்திய அரசியலமைப்பு சபை உருவாக்கப்படும் போது அதற்குன்னு ஒரு சின்னம் தேவைப்பட்டது. அந்த சின்னம் யானையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த யானையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதற்காக எலிபென்ட் அப்படிங்கிற அந்த சின்னத்தை எடுக்கணும் அப்படின்னா நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமான காரணம் இதனுடைய ஞானம். ஏன்னா ஏன்ஷியன்ட் டைம் அறிவு ஒற்றுமை, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு அத்தனைக்குமே யார் வந்து புகழ் பெற்றவர்கள் அப்படின்னா யானைகள் தான். ஞானம், நம்ம இந்திய கலாச்சாரத்தின்படி ஞானத்திற்கான கடவுள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விநாயகரை தான் சொல்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா முதல் அந்த விநாயகர் உருவத்தை எடுக்கப்படுது. மேலும் அது ஒற்றுமையாக செயல்படும். அந்த மாதிரி நம் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பல்வேறு வித நிலங்கள் பல்வேறு கலாச்சாரத்தில் உள்ளடக்கிய அமைப்புகளில் இருந்தவங்கள்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துரைக்காக அந்த விநாயகர் அதாவது யானை அப்படிங்கிற சிம்பலை குறிக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த யானையானது எலிஃபென்ட் எப்போ கூட்டமாக போகும், காடுகளில் அதிகமாக வாழும், காடுகள் ஆளுமைத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய கூட்டமாக வாழ்ந்து ஆளுமைத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுறது வந்து எதுன்னா நம்ம யானைகள் தான். அடுத்து பண்டைய கலாச்சாரத்திலிருந்தே யானைப்படை யாரை வச்சிருப்பா அப்படின்னா பேரரசன் மட்டுமே வைத்திருப்பாங்க. ஸோ யானைகள் அப்படின்னா யானைப்படை யார் அதிகமாக வைத்திருந்தது, நம்ம கூட பராந்தக சோழன் வைத்திருந்தார்கள். 1000 யானைகளை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, ராஜேந்திர சோழன் 1000 யானைகளுடன் போய் கங்கையை வென்று கங்கை கொண்ட சோழபுரம் கட்டுறதுக்காக அங்கே வந்து தண்ணீர்த்திருந்து கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு. இப்படி ஆட்சியாளர்கள் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த யானைகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா யானைப்படை யார் வைத்திருப்பார்கள் அப்படின்னா மிகப்பெரிய பேரரசர்கள் மட்டுமே வைத்திருப்பாங்க. நம்ம சொல்லுவாங்க யானை கட்டி போரடித்தல் அப்படிங்கிறது தஞ்சாவூரில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா தஞ்சை வந்து நெல் கொளிக்கும் நெல் கொள்முதலான ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருந்தது. ஸோ தஞ்சாவூரில் தான் என்ன செஞ்சாங்கன்னா யானைகளை வைத்து தான் அந்த போர் அடிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யானைகள் வந்து ஒரு செல்வ செழிப்பு, மதிப்பு, அறிவு, ஞானம், ஒரு ஒற்றுமைக்கான சிம்பிள், மேலும் ஆளுமைக்கான ஒரு சின்னமாக கருதப்பட்டது. அதனால் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட முதல் சிம்பிளாக யார் எடுத்துக்கப்பட்டது, யானை அப்படிங்கிற அந்த சிம்பிள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்தது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அரசியல் ஆலோசகர், சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னா த லீகல் அட்வைசர் அப்படிம்பாங்க. இந்த லீகல் அட்வைசர் முத முதல்ல யாராக இருந்தாங்க அப்படின்னா PN ரா அப்படிங்கிறவர் தான் முதல் கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர், அதாவது ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அரசியலமைப்பு ஆலோசகராக முதல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்தார். இவருடைய சேவையை பாராட்டி இவருக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா 1988 தபால் தலை வெளியிடப்பட்டது. இரண்டாவது அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் செயலர், செயலர் அப்படின்னா செக்ரட்டரி. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு செக்ரட்டரி இருக்கணும், லீகல் அட்வைசர் இருக்கணும், ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பதவிகள் உருவாக்கப்பட்டது. அந்த பதவிகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா மொத்தமும் வந்து அவங்க கண்ட்ரோல். இப்போ 100 பேர் கூட அரசியலமைப்பு சட்டத்தை எழுதலாம், அதை வந்து ஃபைனல் அப்ரூவ் பண்ணுறதுக்கும் தலைவர் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்தையுமே யாருடைய தலைமையில் ஏற்கப்பட்டது, HVR ஐயங்காரின் தலைமையில் ஏற்கப்பட்டது. தேர்ட் ஒன் SN முகர்ஜி வாஸ் அ சீஃப் டிராஃப்ட்மேன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அரசியலமைப்பின் தலைமை வரைவாளர் SN முகர்ஜி என்பார். அந்த ஒரு சட்டம் இயற்றத்துக்கு முன்னாடி அது வரைவா டிராஃப்டா கொண்டு வரணும். அந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிய அசம்பிளியில எழுதப்பட்ட அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை எந்தெந்த சட்டத்தை எங்கெங்க வைக்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சில பிரச்சனைகள் இருக்கும்,
இப்போ இதை ரெண்டையும் வந்து பிரிக்கணும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து சில விஷயங்கள் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் இருந்ததுன்னா, ஸோ இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் நிறைய ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட பதவி தான் சீஃப் டிராஃப்ட்மேன், சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு குழு இருக்கும், ஆனால் அவங்க பண்ணுவாங்க, பட் இதனோட மேற்பார்வையில் அது நடக்கும். The calligrapher of the Indian Constitution. The original Constitution was handwritten by him in flowing italic style. அதாவது இந்த மாதிரி பிரேம் பஹாரி நாராயண் நசைதா அப்படிங்கிறவர் தான் இந்த கேலியோகிராஃபி, அதாவது முதன் முதல்ல நம்மளுடைய இட்டாலிக் சைடில் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை கைகளால் எழுத, அந்த கைகளால் எழுதப்பட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அலங்கரிக்கப்பட்டது, அலங்கரித்தவர் வேறு, பட் கைகளால் எழுதுனது யார் அப்படின்னா பிரேம் பிஹாரி நரேன் நசைடா அப்படிங்கிறவர். இவர் எதில் எழுதுறாருன்னா இத்தாலிக் ஸ்டைலில் அந்த சைடு, இதை கூட நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம். இப்போ தான் நமக்கு வந்து சிஸ்டம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேலியோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா நம்ம சிஸ்டம்லாம் அந்த அளவுக்கு சிஸ்டத்தில் இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. அப்போ வந்து டைப்ரைட்டிங் இருந்தது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயமெல்லாம் தரணும் அப்படின்னா கேலிகிராஃபி அப்படிங்கிறவர் ஒரு பதவி இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயத்த, இந்த லாஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஒரு அதை நாட்டின் ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேலிகிராஃபியில் எழுதுவாங்க. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த இந்தியாவில் யாருக்கு இருந்தால் பிரேம் பிஹாரி நரேன் ரசைடா அப்படிங்கிறவர் அந்த எழுத்தோவியமா எழுதுறாரு. மூன்றாவது, இந்த சுத்தி இந்த அலங்காரங்கள் அந்த போட்டோஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா டிராயிங் பண்றாங்க. இது யாரு பண்றாங்கன்னா நந்தலால் போஸ் மற்றும் பியோகர் ராமன் மகோர் மனோகர் சின்ஹா அப்படிங்கிறவரும் சாந்தி நிகேதன், அதாவது சாந்தி நிகேதன் ஒரு ஆர்டிஸ்ட் குரூப், ஸோ அங்க இருக்க கலைஞர்கள் அனைவரும் சேர்ந்து அவர் வந்து கேலிகிராஃபில எழுதி கொடுத்துருவார். யாரு கொடுத்தா எழுதி கொடுத்தது, ரசைடா எழுதி கொடுத்துருவாரு. பிரேம் பஹாரி நாராயண் ரசைடா எழுதி கொடுத்துட்றாரு. அதுக்கு சுத்தி அந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா கைகளால் வரைய, ஒவ்வொரு ரைட்ஸுக்கு இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அதுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் அந்த டிராயிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத யார் முடிவு பண்ற, நந்தலால் போஸ் பியாகூர் ராம் மனோகர் சின்ஹா மற்றும் சாந்தி நிகேதனோட கலைஞர்கள் தான் இந்த அசல் பதிப்பு அழகுபடுத்தப்படுகிறது. ஸோ அந்த அழகுபடுத்துதல் அப்படின்னு என்ன அர்த்தம், சுத்தி அந்த டிராயிங்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்க திப்பு சுல்தான், ராணி மங்கம்மா இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஒரு போர் தலை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசும் பொழுது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, இவங்க தான் கொடுக்குறாங்க. அடுத்தது, மேலும் பியாகர் ராம் மனோகர் சிங்கா மற்றும் பிரேம் பிஹாரி நரேன் ரசைடா ரெண்டு பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜ், அதாவது கான்ஸ்டிட்யூஷன் அசம்பிளியில பாத்தீங்கன்னா முதல் முதல்ல முன்னுரை எழுதப்படுகிறது. இந்த முன்னுரையை சுற்றி அந்த அலங்காரங்கள் செய்தது யாருன்னா பிரேம் பஹாரி நரேந்திர சைடா மேலும் பியோஹார் ராம் மனோகர் சிங்கா ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னுரையை அழகுபடுத்துறாங்க. மேலும் கேலி இதோட ஹிந்தி வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் தான் இங்க ராம சிங்கா பிஹாரி நரேந்திர சைடா எழுதுறாரு, பட் ஹிந்தி வெர்ஷன் யாரு பண்றாங்க அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தவால் மற்றும் அதை சுத்தி அலங்கரிச்சது நந்தலால் போஸ் தான். அதுலயும் நான் அலங்கரிச்சது வந்து நந்தலால் போஸ் தான், பட் அதுல வந்து நம்மளுடைய ஹிந்தியில எழுதுறது ஹிந்தி பதிப்பை கைகளால் எழுதுனா வசந்த் கிருஷ்ண வைத்தியவால் அப்படிங்கிறவர் தான் எழுதுறாரு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. நன்றி. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.